ஹாய், வணக்கம். உங்கள் லெவல் ஷெஃப் இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் பார்க்க போறீங்க. அது என்னன்னா பீரக்காய் ரோயிலு. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். முழு போது இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஆந்திரா ஸ்டைலில் சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போறீங்க. அது என்னன்னா ப்ரான் பார்க்க போறீங்க. ராட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த ராட் டிஷ்ஷை வச்சு ஆந்திரா ஸ்டைலில் பீக்கங்காய் போட்டு பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது பாருங்கள். காற்றுல ஊற்றி ட்ரை பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்கிட்டு வந்த இறாவை க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இறா வந்து பெரிய பெருசாக இருக்குது. இப்போ இறா சைஸு எவ்வளோ பெருசுன்னு காமிக்கிறேன். ராட்டு வந்து நல்ல பெருசாக இருக்குது. இப்போ நான் இது வந்து வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு தொக்கு மாதிரி பார்க்க போகிறோம். அது தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, இங்கே பாருங்கள். ப்ரான் எடுத்திருக்கேன், ராட்டு வச்சுருக்கேன். ராட்டு ப்ரான்னு இது வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி கீழ்க்குங்க, இதில் நரம்பு மாதிரி இருக்கும். இதை எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணுங்கள். அப்புறம் மஞ்சத்தூள் வச்சுக்கோங்க, வாஷ் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து தக்காளி பியூரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு நாலு தக்காளி பாயில் பண்ணிவிட்டு நல்லா ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு வெங்காயம் பொடிசாக நறுக்கிக்கலாம். இது அப்புறம் வந்து பச்சை மிளகாங்க, மூணு பச்சை மிளகா நல்லா கீறிட்டு இது மாதிரி நாலு 1/4 கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தழை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு எடுத்துங்க. பீக்கங்காய், இது மெயினானது பீக்கங்காய் தான். பீக்கங்காய் வந்து தோசை வீட்டு இது மாதிரி கீப்ஸ் வீட்டில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பீக்கங்காய் போட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்புறம் தாளிப்பு வந்து சோம்பு, ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டை கட் பண்ணி கிள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் சமையல் என்ன, வாங்க எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓ, கண்டிப்பாக உங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் சட்டி வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரு 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 குழிக்கிறது உணவுகால் குழு தாண்டி சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காய்க்கும், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தாளிப்பு போட்டுடலாம். இது சோம்பும் காஞ்ச மிளகாயும் போட்டுடலாம். வெங்காயத்தையும் சோம்பு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி காஞ்ச மிளகா போடும்போது கொஞ்சம் லேட்டாக கூட போட்டுக்கலாம். ஓரம் மந்தள்ளி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை வெங்காயம் போட்டோன்னே ஒரு அரை ஸ்பூன் இது ஒரு கல் உப்பு போட்டுருக்கேன். நான் அப்புறம் மேலே நான் போடும்போது என்னென்ன மசாலா போடுறேன், தூள் போடுறேன், எல்லாம் ஒல்லி எண்ணெய் ப்ராணி இது காய்கறி தான் போடணும். அது மசாலா தூள்லாம் என்னென்னு போடும்போது நான் காமிச்சிருக்கேன். கருவேப்பிலை போட்டுடலாம். நல்ல வெங்காயம் வதங்கிட்டு பாருங்கள். எவ்வளோ போட்டோம் எவ்வளோ இருப்பது. இந்த டைமில் இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் கறி ஊற்றக்கூடாது. இதை அந்த பிரௌனி சொன்னால் இஞ்சி புளி வெள்ளை போட்டுக்கலாம். ஒரு ஒன்று ஒரு புளி வெள்ளியும் ஒன்றரை புளி வெள்ளி போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து இஞ்சி இஞ்சியோட பூண்டு தான் நிறையா இருக்குது. இஞ்சி எதுவும் சொந்தமாக தான் போடுறது. ஒரு ஒரு சின்ன வரங்கிட்டு அளவுக்கு இஞ்சி தான் போடுறது. ரெண்டு முழு பூண்டாகவே அந்த நெடுவில் காம்பு வச்சுட்டு ரெண்டு முழு பூண்டாகவே போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து கொஞ்சம் மட்டன் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் பூண்டாக செய்வது தான் நல்லா இருக்கும். ஒரு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தை போட்டுக்கலாம். ஏன்னா அதுலேயே இது ப்ரான் கழுவும்போது காட்டு கழுவும்போது கொஞ்சமாக மஞ்சத்தை போட்டு கழுவிக்கலாம். அது ஒரு பிஞ்ச் மஞ்சத்தை போட்ட போதும். மஞ்சத்தூள் போட்டு முடிச்சிடும். கொஞ்சம் நேரம் வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக மிளகு தூள் போடுறோம். அதனால 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. வீட்டு கொத்தமல்லி இல்லை ஆல்ரெடி இங்கிலீஷ் போட்டுக்கோங்க. அந்த வீட்டு மிளகாத்தூள் தான் வீட்டு கொத்தமல்லி போடுறது. அரைச்சிட்டு வந்து பவுடர், இது மாதிரி வீட்டில் அரைச்சிட்டு வந்து இந்த பவுடர் மிளகாத்தூள் மாதிரி கொஞ்சம் அரைச்சி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்பு வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி நான் வெஜிடேரியாக இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும். பாருங்கள் கலரே செம்மையாக இருக்குது. பாருங்கள் செம்மையாக இருக்குது. சரி வாங்க, அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். மல்லித்தலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா இது பண்ணி வச்சு இப்போ ஜூஸ் அந்த வேக வச்சு அரைச்ச தக்காளி ஜூஸை அதை ஊற்றிடலாம். உப்பு கொஞ்சமாக அரை ஸ்பூன் தான் கல் உப்பு போடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பீக்கங்காய் போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுட்டு பீக்கங்காய் போட்டுக்கலாம். பீக்கங்காய் போட்டதுக்கப்புறம் இது ஹோம்லி கரம் மசாலா தூள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுங்க. இதில் எல்லாமே மிளகு, ஜீரகம், சோம்பு, கரம் மசாலா எல்லாமே அந்த இது ஏலக்காய், கிராம்பு, பட்டை,
பிரியாணியில் எல்லாமே போட்டு அரைச்சது அதை போட்டுக்கோங்க. பாருங்கள் போட்ட பீக்கங்காய் நல்லா இதாகிடுச்சு, குக் ஆகிடுச்சு. பிராணம் போட ஆரம்பிக்கலாம். ஏன்னா பீக்கங்காய் கொஞ்சம் பிஞ்சு போட செஞ்சது பீக்கங்காய்னால நம்ம வந்து மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் போட்டோம். அப்படி கொஞ்சம் முத்தலாக இருக்குன்னா நான் இது போடும்போது மசாலா போட்டோன்னே போட்டோம். நல்லா சூப்பர் சாம்பு நெருக்கமே இருக்கும். நல்லா குக் ஆகிடுச்சு போட்டுருக்காங்க. ஸ்டார்ட்டை பிராணம் போட்டுடலாம். நல்லா பீக்கங்காவும் குக் ஆகிடுச்சு. பார்லி பிராணம் போட்டோம். என்னென்ன போட்டுருக்கேன்னா கொஞ்சம் அந்த பிராணோட தலைக்கு தருவ அதை மூணு போட்டு காரணம் இருக்குது. அதை போட்டோமா கொஞ்சம் மறு உறுப்பாக இருக்கும், சாப்பிடுவாங்க. அதனால் அதையும் போட்டுருக்கு. நல்லா க்ளீன் பண்ணிட்டு போடுங்க. தலைச்சு இதையும் போட்டுடலாம். அதையும் கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு இறக்கின மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் வேணும்னோட சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு கூட பண்ணலாம். போட்டோன்னா அந்த ப்ரான் போட்டோம் லைட்டாக அந்த ஓரனா தோல்னா வெறியாரான்னு பாருங்க. சுக்காக அதை வந்து மாறுதுப்பாங்க. இது மாதிரி தான் ஒரு ஒரு பிஞ்ச் மிளகு தூள் போட்டுக்கலாம். ஏன்னா அதில் மிளகு போட்டுருக்கு, அதனால் ஒரு பிஞ்ச் மட்டும் மிளகு போட்டுக்கோம். ஏன்னா மிளகு வந்து அந்த கரம் மசாலா அரைக்கும்போது மிளகு எல்லாம் போட்டுருக்கு. லாஸ்ட்டில் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு பிஞ்ச் மிளகு போட்டுங்க. காரத்தில் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு லைட்டாக உப்பு வேணுமா போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு பார்த்தாதுன்னு நினைக்கிறது. உப்பு பார்த்துட்டு லைட்டாக போட்டுக்கலாம். உப்பு லைட்டாக போட்டு பார்த்துதான் லைட்டாக போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நெய் பசுமாட்டு சுத்தமான பசுமாட்டு நெய் கொஞ்சமாக போடுவோம். சூப்பராக கொஞ்சமாக பருப்பு பசுமாட்டு நெய் போட்டு அது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சரிங்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ப்ரான் குக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா பார்ப்போம். இப்போ ஒரு ப்ரான் எடுத்துப்போம் பார்க்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ப்ரான் பட்டில் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் குக் ஆகிடுது. சூப்பராக சொன்ன ருசியாக இருக்கேன். மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துட்டேன். அது கார்னிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ கார்னிஷ் பண்ணிட்டு ஒரு ப்ளேட்டிங் பண்ணிட்டு பார்க்கலாம். அருமையான சூப்பரான ப்ரான் ரெடி. செம்மையாக வந்திருக்குங்க. பார்க்கும்போது தான் நல்லா பார்க்குறதுக்கு அப்படியே பெரட்டி வச்சு பீக்கங்காய் போட்டு செம்மையாக பண்ணியிருக்கேன். இது இந்த வீடியோஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் டிஃப்ரெண்டான டிஷ்ஷாக இருக்கும். இது மாதிரி ராட்டுன்னு சொல்லுவாங்க, ப்ரானில் வந்து பீக்கங்காய் போட்டு பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே இதில் சுரக்காய் போட்டு பண்ணலாம். இது வந்து ஆந்திரா ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் காரமாக கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ரச சாதத்துக்கு இல்லை ஒரு தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பரான பெரட்டின மாதிரியே ரொம்ப அப்படியே குழம்பு மாதிரி இல்லாமல் பெரட்டி வச்சு பிராணம் மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். அந்த ராட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். அது பக்கத்தில் பாருங்கள் அவ்வளோ சாந்தை வச்சு நம்ம வந்து அந்த சட்டி சாதம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது பிராணில் ஆக்சுவலாக அந்த ஒரு கறி குழம்பு வச்சு என்னென்ன கறினா இது மட்டன்னு ஒரு இது வச்சு என்னது கோழி சாந்து மாதிரி வச்சு லாஸ்ட்டாக இந்த ஒட்டியிருக்குங்க தெரியுமா, அந்த சட்டியில் ஒட்டியிருக்கோம். அந்த பாத்திரத்தில் ஒட்டியிருக்கிறத வச்சு கொஞ்சம் சாதம் பெரட்டி வச்சு உப்பு போட்டு நான் என்னோடய உப்பு போட்டு கொஞ்சம் நெய் போட்டு உருட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோத்தில் அதை அந்த சட்டி சாதம்ன்றத கண்டிப்பாக போடுறேன். பாருங்கள் இந்த ஓகேவா, இந்த ப்ரான் செம்மையாக வந்துருக்குது. ஓகே நல்ல குக் ஆகிருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுல. சரி ஓகே, இது மாதிரி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்லி ஷேப் பாருங்கள். பாய். அருமை அருமை சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பாய். இனிமே புதுமையான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.